எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேனலில் ஒரு வீடியோ, இது அப்படிதான் ஒரு அப்டேட் மாதிரி தான் அந்த வீடியோ. சுத்தமாக ரொம்ப பெரிய பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து சேனல் பக்கமே போகலை, என்னன்னு தெரியல, தோணலை என்ன வீடியோ செய்யணும். மெயினாக என்னென்னா, அந்த ஸ்டோரிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்றதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து அதை வந்து கவனித்து கேட்டு எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் நிறையா ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்ற சில செலக்டிவ் ஸ்டோரிஸ் நான் வந்து படிக்கல. அதேமாரி எல்லா ஸ்டோரியும் படிச்சுட்டாலும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுடாது, நம்ம சொல்லணும்னு நம்மளுக்கு தோணவே தோணும் அந்த சில ஸ்டோரிகள். அந்தமாரி வந்து நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 16 ஸ்டோரி கடந்திருக்கேன். எனக்கு வந்து கவுண்ட்டே தெரியும்னா, நான் ஒன்றா படிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஸ்டோரியோட நம்பர்ஸ் தாண்டல. அந்த 16 ஸ்டோரி கிட்டத்தட்ட நான் தாண்டியிருப்பேன். சுத்தமாக அதெல்லாம் தோணலை, இதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பர்சனலாக வேறு சில ட்ராவல்கள் இருந்துச்சு, ஷார்ட் ஃபிலிம் சரி, புக் எழுதுறது சரி, அப்புறம் போட்காஸ்ட் பண்ணுறதுன்னு சரி. போட்காஸ்ட்டில் கூட நடுவில் ஒரு ரொம்ப பெரிய பிரேக் விட்டுட்டேன். இருந்தாலும் அதில் 2-3 எபிசோடாச்சு நான் பண்ணேன், அது கூட நம்ம சேனலில் நான் வந்து பண்ணல வீடியோவில். அப்போ அதை தோண்டிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப டைம் எடுக்க வேணாம், நான் அதில் நம்ம தேடிட்டு இருந்தேன் என்ன நம்ம சேனலில் குறையுது, என்ன இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேடிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயம் என்கிட்ட கரெக்டாக மாட்டுச்சு. ஒரு குவாலிட்டி இல்லை, ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை, அந்த குவாலிட்டி நான் எப்படி கொண்டு வருவேன் அப்படின்னும்போது கொஞ்சம் ரொம்ப தேடிட்டே இருந்தேன். எனக்கு அது புரியல, இந்த மாதிரியான குவாலிட்டி கொடுப்பேன். அது இல்லாமல் ஒரு சின்ன இன்சிடெண்ட், அது என்னென்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து நான் வந்து வீடியோவை நம்ம வந்து வீடியோவை பார்க்க வைக்கிறேன். அந்த குழந்தை என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, அந்த வீடியோ வாங்கிட்டு குழந்தை ஒரு 2 நிமிஷம் பார்த்துச்சு, தப்புன்னு கீழே ஸ்வைப் பண்ணுது. எனக்கு கூட அவ்வளோ தெரியாது ஆக்சுவலி, எனக்கு நிஜமாக கீழேருந்து ஸ்வைப் பண்ணால் சில சஜஷன்ஸ் வீடியோ வரும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. கீழேருந்துட்டு ஸ்வைப் பண்ணி அந்த வீடியோ ஓடிட்டுருக்கு. பட் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த இமேஜோடைய தம்னெயில்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு, சஜஷன்ஸில் வர தம்னெயில்ஸ் பார்த்துட்டே இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சிச்சு ஆக்சுவலி என்னென்னா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது சேனல்லையே, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பக்கம் போகாமல் இருக்கணும்னா நம்ம வீடியோவில் ஒரு குவாலிட்டி இருக்கணும், அப்போ தான் அது முடியும். இல்லைன்னா தாண்டிடுவாங்க, அவங்க வந்து க்ராஸ் ஆகி அடுத்தது அடுத்ததுன்னு போயிடுவாங்க. அப்படி போகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கொஞ்சம் குவாலிட்டி ஏற்றலாம் நம்ம. அப்புறம் சொல்ல வர போகிற சில விஷயங்களும் நான் மாற்றணும்னு இருக்கேன், கதைகளுடைய மெத்தட்ஸ் மாற்றணும். நிறைய பேர் சொன்னாங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொஃபஷனலாக நான் ஸ்டோரி டெல்லிங் நான் பண்ண வரல, சொல்லப்போனால் அப்படி பண்ண வந்திருந்தால் நான் வாய்ஸ் ஆக்டிங்லாம் பண்ணிவிடுவேன். ஒரு லேடி வாய்ஸ் மாற்றி பேசுறது, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு வாய்ஸ் பேசுறது, இல்லைன்னா ஒரு வயசானவர் பேசுறது, குழந்தை பேசுறது, மாற்றி மாற்றி வாய்ஸ் ஆக்டிங் பண்ணி பேசிக்கலாம். பட் அந்த மாதிரி எனக்கு சொல்லணும்னு விருப்பம் இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு இதுலேயே, நான் என்ன அந்த கதையை நான் என்ன உள்வாங்கணும் அதை என்னுடைய பார்வையிலேருந்து நான் உங்ககிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த நம்ம ஸ்டோரி டெல்லிங்க கூட. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு இப்போ என்னுடைய நட்பு வட்டாரமும் இருப்பீங்க, ப்ளஸ் என்னை வந்து வெறும் வீடியோவில் பார்த்தவங்க கூட இருப்பீங்க, அவங்களுக்கு ராஜுன்ற ஒரு கேரக்டர் இந்த விஷயத்தை என்னமா எடுத்துக்கிச்சு அப்படின்னு ஒரு பார்வையை தேவைப்படும்ல. அந்த பார்வையை கொடுக்கறதுக்காக மட்டுமே தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஆனால் தான் அந்த வாய்ஸ் ஆக்டிங்லாம் என்னமா நான் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஸ்டோரி டெல்லிங்கும் பண்ணுவேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ வந்து ஐடியா இல்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் அதுக்குள்ள நிறைய ஸ்டோரிஸ் வந்துடும், சேனல்ஸ் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மற்றபடி லொக்கேஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு, வீட்டோடைய லொக்கேஷன்லாம் மாறி இருக்கு, அதனால் அது கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் தெரியும். இந்த இடம் சீரியஸாக லைட்டிங்காக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு எதுக்காக இல்லை. இங்கேருந்து ஆக்சுவலி எனக்கு வந்து வெஸ்ட், இது ஈஸ்ட், ஸோ ஈவினிங் டைமில் வெஸ்ட்டில் இங்கே நல்லா சன் செட் ஆகிறதால எனக்கு வந்து நல்லா லைட்டிங் கிடைக்குது. அதனால் அந்த லொக்கேஷனு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பேக்ரவுண்டில் பீரோ அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒரு சின்ன அப்டேட் தான், டச்சில் இருக்கணும், விட்டுடக்கூடாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவ்வளோதான், சினிஸ்டர்கள் இழுத்து மூடிட்டாங்க, ஷட்டர் போட்டாங்க அப்படின்னு, அப்படி கிடையவே கிடையாது. என்னன்னா சரி, சினிஸ்டர்கள் என்றைக்கு நிற்காது, வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அது அந்த பேரே பயங்கரமான ஒரு பேர், அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய மீனிங் இருக்குது. சும்மா இல்லை சினிஸ்டர்கள் அப்படின்றது, சினின்றது வந்து அந்த ஃபீல்டை நான் குறிப்பிட்டுட்டேன். அடுத்தது வந்து ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரகிள் வந்து அதில் நடக்கிற போராட்டங்கள், என்ன மாதிரியான போராட்டங்கள், எதெல்லாம் தாண்டுறோம்,
ஸோ இப்போ நான் எடுத்துக்கின கேப் கூடமே ஒரு போராட்டம் தான். ஆனால் அது வந்து பகிர்ந்துக்க முடியாதுன்னு வச்சுக்கங்களேன், எடுத்துக்கின கேப் கூடமே போராட்டம் தான். ஸோ அந்த இந்த துறையில் நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படின்றத குறிப்பிடுறது தான். ஸோ அந்த போராட்டம் வந்து இன்னைக்கு நிற்க அது ஓடிட்டே தான் இருக்கும். அதனால தான் சிந்தி ஸ்ட்ரகிள்ன்ற பேர் கூட. தொடர்ந்து இணைஞ்சிட்டே இருங்க, கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டோரியோட நான் வரேன். இது ஒரு சின்ன அப்டேட் மட்டும்தான், மற்றபடி எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இதில் இருக்காது இந்த வீடியோவில். வேறு எதுவும் சொல்கிறதுக்கில்லை, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கோல்டு இருக்கு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அது அதர்வைஸ் ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக போயிட்டுருக்கு. இப்படி சீக்கிரம் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். இன்னும் சில சேஞ்சஸ் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, அதை நான் வந்து கம்ப்ளீட்லி நிறைவேற்ற நான் ட்ரை பண்ணுவேன். என்ன டிமாண்டுன்னு தெரியாமல் இருக்கிறதால அப்படியே ஃப்ளோவில் போயிட்டே இருக்கு. டிமாண்டுன்னு ஒன்று வந்தால் தானே உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன அப்டேட் பண்ணலான்னு. அந்த டிமாண்டு வராததால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மற்றபடி கூடிய சீக்கிரம் எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ நிச்சயம் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த ஸ்டோரிக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கவா? என்ன ஹிண்ட்லாம் இல்லை, டைட்டிலே சொல்லிடுறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. தூங்கும் மனிதன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான் அடுத்தது வரப்போகுது. ரொம்ப பெருசாக இருக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது நம்ம சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஸ்டோரி. ஒரு தனிப்பட்ட நபரை வந்து பாதிச்சு, என்னை வந்து பர்சனலாக அடித்து தூக்கிடுச்சு. சொல்லப்போனால் அந்த கதையை படிச்சுட்டு தான் எனக்கு நம்ம சேனல் ஒரு அப்டேட் கொடுக்கணும்னே தோணுச்சு. இந்த வீடியோ கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ஸ்டோரி படித்ததால் தான் எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் ட்ரிகர் கிடச்சிச்சு. அடுத்தது நம்ம வந்து சார் வீடியோ பண்ணலாம்னு போடாமல் விட்டோம், கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டோரி அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அடுத்தது அந்த ஸ்டோரி எடுத்தால் வரும். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ராஜஸ்ரீனிவாசன். பாய்.